நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்களுக்காக நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டு உங்களுக்கு 30-30 தகவல்கள் தொகுத்து வினா வடிவில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது பாகம் 9. இதில் மொத்தம் ஒரு 30 வினாக்கள் நம்ம தயார் செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய 8 பாகங்களும் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இந்த பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறோம். நண்பர்கள், இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சமீபத்தில் அமெரிக்காவை தாக்கிய புயல் எது? இடா. சமீபத்தில் யாருடைய 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது? ஸோ இது அரசு விழாவாக கொண்டாடினாங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய முதல் மாநிலம் கர்நாடகா. இரண்டாவது மாநிலம் எது? மத்திய பிரதேசம். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய முதல் மாநிலம் கர்நாடகா, இரண்டாவது மாநிலமானது மத்திய பிரதேசம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அவர்கள். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெற்ற தங்க பதக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. சமீபத்தில் வாட்சல்யா திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? மகாராஷ்டிரா. சமீபத்தில் வாட்சல்யா திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? மகாராஷ்டிரா. பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம், சரிங்களா, பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? அவனி லேக்ரா என்பவர்கள் முதல்ல தங்கம் வென்றவர். இந்தியாவில் சந்தை மூலதனத்தில் 100 பில்லியன் டாலர் மதிப்பினை சமீபத்தில் கடந்த ஒரு நிறுவனம் எது? இன்போசியஸ். பஞ்சாப் மாநிலத்தின் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு சரண்ஜித் சிங் சன்னி. மாநிலங்களவை எம்பி பதவிக்கு மத்திய மந்திரி எல் முருகன் எந்த மாநிலத்திலிருந்து போட்டியிடுகிறார்? மத்திய பிரதேசம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகளின் குவாட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? வாஷிங்டன். கனடா நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்களானது 338. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் எத்தனை மாவட்டங்களுக்கு நடத்த மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது? 9. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி NV ரமணா. சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்களுக்கு ஆண்டுதோறும் எம்மி விருது வழங்கும் நாடு எது? அமெரிக்கா. உலக அமைதி தினம் செப்டம்பர் 21. ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மொத்த இடங்கள் எத்தனை? ரஷ்ய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களானது 450. ஆக்கஸ் கூட்டணி நாடுகள் எது? அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. RN ரவி தமிழகத்தின் எத்தனையாவது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? தமிழகத்தில் எத்தனையாவது ஆளுநர் இவர்? 26. ரவீந்திரநாத் தாகூரின் கோரா நாவலை தமிழில் மொழிபெயர்த்தமைக்கு சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் K செல்லப்பன். இந்தியாவில் தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்ற 5வது பிரதமர் யார்? நரேந்திர மோடி. சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படும் நாள் June 21. தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகின் முதல் பெண் அதிபர் யார்? விக்டிஸ் பின் போகர்ஸ்தீஸ், ஐஸ்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். நாட்டிலேயே முதல் முறையாக கடல்பாசி பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? தமிழ்நாடு. கடல்பாசி பூங்கா நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முதலாக அமைக்கப்பட இருக்கிறது. கவிஞர் வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 22. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நடத்திய நாடு தஜிகிஸ்தான். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? 1987. இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1919. 2017 உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருக்குறளில் எத்தனை அதிகாரங்களை பள்ளி பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டது? 108 அதிகாரங்கள்.
தனிப்பெரும் கருணை நாள் அக்டோபர் 5. மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2021 பெற்றவர்கள் டேவிட் ஜூலியஸ் ஆர்டம் பட் நிர்கிலியா ஏ மற்றும் பி. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. ஜப்பானில் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் புமியோ கிஷாடா. இயற்பியலுக்காக நோபல் பரிசு 2021 பெற்றவர் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைவரும். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அப்துல் ரசாக் கர்ணா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? தான்சானியா. வேதியியலுக்கான நோபல் பரிசு 2021 பெற்றவர்கள் யார்? பெஞ்சமின் லிஸ்ட், டேவிட் மேக்மில்லன் ஏ மற்றும் பி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? கிராம்பு. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கும் நாடு நார்வே. சமீபத்தில் ஈரான் ஓமன் நாடுகளில் தாக்கிய புயல் ஷாஹினா குஜராத் மாநிலத்தில் நர்மதா மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் படேல் சிலையின் உயரம் 182 மீட்டர். 2001 முதல் 2011 வரையிலான 10 ஆண்டுகளில் இந்து மக்கள் தொகை எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 16.8%. விண்வெளியில் படப்பிடிப்பை வெற்றிகரமாக முடித்து சமீபத்தில் வரலாற்று சாதனை படைத்த நாடு ரஷ்யா. நீலகிரி மாவட்டம் மசனகுடி வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட புலியின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி. விடையானது ஆப்ஷன் சி. நீலகிரி மாவட்டம் மசனகுடி வனத்துறையினரால் பிடிபட்ட புலியின் பெயர் என்ன? டி 23 என்பது இதற்கு சரியான விடை. ஸோ மொத்தம் இன்று கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களோடு இணைத்து உங்களுக்கு ஒவ்வொரு பாகமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நண்பர்கள், இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான வினா விடை பகுதியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.